இப்ப கை வைங்க. ஆருத்ரா விவகாரத்தில் சவால் விடும் அண்ணாமலை. ஆருத்ரா நிதி நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி முதலீட்டாளர்களிடம் 2,400 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் உட்பட 13 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்றுக் கொடுத்த ஏஜென்ட்கள் 256 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஆருத்ரா கோல்டு டிரேடிங் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஹரீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரீஷ் ஆருத்ரா பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவில் மாநில செயலாளராக இருந்ததால் ஆருத்ரா மோசடியின் பின்னணியில் பாஜக இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை ஆருத்ரா விவகாரம் குறித்து பேசுகையில், ஆருத்ரா விவகாரத்தில் பணம் உண்மையில் எந்த அமைச்சருக்கு சென்றுள்ளது என்று வரும் ஜூலை மாதம் தான் வெளியிட இருக்கும் TMK ஃபைல்ஸ் பாகம் 2 சொல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும், இதே காவல்துறையில் 9 ஆண்டுகள் நானும் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறேன். ஆருத்ரா விவகாரத்தில் ஊடகங்களிலும் செய்தியாக வெளியிட்டீர்கள். தற்போது சவால் விடுகிறேன். ஆருத்ரா வழக்கில் இப்போது கை வையுங்கள் என அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். ஆருத்ரா கேஸ், ஆருத்ரா கேஸ்ல அக்யூஸ்ட கூட்டிட்டு போனீங்க, 3 நாள் நெம்புனீங்க, எப்படியாச்சும் அக்யூஸ்ட் வாயில ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணீங்க. இந்த April 14 முன்னாடி எல்லா பேப்பர்லயும் நியூஸா கொடுத்தீங்க. DIPR இருந்து உங்களை சார்ந்த உங்கள் கட்சி நடத்தக்கூடிய பேப்பர்ல, கட்சி நடத்தக்கூடிய நியூஸ் சேனல்ல நியூஸா போட்டீங்க. ஆருத்ரால 80 கோடி, ஆருத்ரால 100 கோடி, ஆருத்ரால 500 கோடி. 5 நாள் நெம்புடிங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து எங்காச்சும் அந்த ஆருத்ரா கேஸ். அதே ஆருத்ரா கேஸ் ஜூலை மாசத்துல நான் சொல்றேன், ஒரிஜினலா பணம் யாருக்கு போயிருக்கு? அந்த DMK 2 ஃபைல்ஸ்ல அது இருக்கும். எந்த அமைச்சருக்கு ஆருத்ரால இருந்து பணம் போயிருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த டேட்டா என்கிட்ட வந்தோட நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஏன்னா இதே காவல்துறையில நானும் 9 ஆண்டுகள் அதிகாரியா பணியாட்டியிருக்கேன். அந்த ஆருத்ரா கேஸ் எடுத்து நக்கீரன் நம்ம ஃப்ரெண்டு விகடன் நியூஸா போட்டீங்க. ஃப்ரண்ட் பேஜ் உள்ள தமிழ் பேப்பர்ல நியூஸா போட்டீங்க. இப்ப சேலஞ்ச் பண்றேன், அதே CID உங்ககிட்ட இருக்கு, அதே போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, ஆருத்ரா கேஸ்ல கை வைங்க. ஆனா ரெண்டு விஷயங்கண்ணா, ஆனா ரெண்டு விஷயம் இன்னைக்கு இந்த டிஃபமேஷன் சூட் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. இதோட ஃபைனல் என் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இது அனைத்துமே நீங்க TR பாலு அவர்கள் வந்து ராஜ்யசபால 2008 பேசினதை கூட ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, ஒரு அமைச்சர் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஒத்துக்கிறாரு, என் பெட்ரோலியம் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் கேஸ் கொடுங்கன்னு சொன்னேன், இவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கான். போட்ல ரோடு என்ன இருக்கோ BSNL 50,000 லீஸ் லைன் எடுத்திருக்கான். DMK அமைச்சர்களாக இருக்கும் பொழுது செய்த ஊழல்னு சொல்ல மாட்டேன், அதிகார துஷ்பயோகம். இதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய கடமை நம்ம. நாம் சொல்லியிருக்கக்கூடிய 134,000 கோடி கூட சொத்து வைக்கிறோம். நீங்க சொல்லுங்க, அரசியல் ஊழல் இல்லாத கட்சின்னு சொன்னா மக்கள்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஹவு டிட் யூ கெட் த ப்ராப்பர்ட்டி? பவரை ஏன் மிஸ்யூஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் ஏன் சொல்லணும்? எப்படி இவ்வளவு சொத்து உங்களுக்கு வந்துச்சு? உங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அஃபிடவிட் என்ன, கடைசி எலெக்ஷன் அஃபிடவிட் என்ன, எவ்வளவு வச்சிருக்கீங்க? இது வந்து மக்கள் மன்றத்தில் பேசும் பொருளாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். அது CBI எடுப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஏஜென்சி இதே டேட்டா தான் பிக் பண்ண போறாங்கண்ணா. அதற்கு ஒரு நேரம் இருக்கு, காலம் இருக்கு, 5 ஆண்டுகள் அப்பீலு, திரும்ப நீங்க ஹைகோர்ட்டு அப்பீலு, திரும்ப சுப்ரீம் கோர்ட் அப்பீலு, அது போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் போட்டும். உங்கள் தின சேவல்.